ஸ்ரீ ரங்கராஜபுரம் அகரஹாரம் பகுதியில் நடந்த ஸ்ரீ சீதாராம கல்யாண மகோத்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருச்சி மணச்சநல்லூர் நொச்சிய பகுதியில் உள்ள ஸ்ரீ ரங்கராஜபுரம் அக்ரஹாரம் ராஜகிரி கிரீன் அவென்யூவில் ஸ்ரீ ரங்கநாதர் நகர் பகுதியில் லோக ஓமத்திற்காக ஸ்ரீ சீதாராம கல்யாண மகோத்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருக்கல்யாண வைபவத்தில் வடக்குடி ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் பீடம் குருஜி ஸ்ரீ அனுமான் தாஸ் சுவாமிகள் சிறப்பு பூஜைகள் செய்து திருக்கல்யாண வைபவத்தை நடத்தி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மணச்சநல்லூர் நொச்சியம் மற்றும் ஸ்ரீரங்கம் பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் பெற்று சென்றனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீரங்க ராயபுரம் அக்ரஹாரத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். ஸ்ரீராம், அனைவருக்கும் எனது இனிய நமஸ்காரம், வணக்கம். இது ஸ்ரீ ரங்கராஜபுரம் அக்ரஹாரம் மணச்சநல்லூர் பக்கத்தில் மாதவ பெருமாள் நகரங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் லோகக்ஷேமம், அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ராமாபிரானுக்கும் சீதாபிராட்டிற்கும் திருக்கல்யாண வைபவம் நடந்தது. இது மாதிரி கல்யாண வைபவங்கள் நடக்கும்பொழுது இந்த இருக்கிற எல்லாருமே, சுற்றி இருக்கிற கிராமங்கள், இந்த இருக்கிற இது புண்ணிய க்ஷேத்திரம், திவ்யக்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம், அதனால் இங்கே இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் அவங்களோட சங்கல்பத்திற்காக இந்த கல்யாண வைபவம் சக்ரஹார ஸ்தாபனம் மூலியமாக நடத்தினோம். தக்ரஹாரம்னா எல்லாரும் வேத வித்வான்கள்லாம் இருக்கிற ஒரு இடம், அது இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு கிராமத்திலையும் அக்ரஹாரம் மீண்டும் புதுப்பிச்சுண்டு அந்த இடத்துல அக்ரஹாரத்தை மீண்டும் உருவாக்கின்றிருக்கோம். ஆனால் கிராமத்தில் இருக்கிற கோவில்கள்லாம் மீண்டும் வரணும். அந்த கோவிலில் நித்தியமும் பூஜை நடக்கணும், ஆறுகால பூஜை நடக்கும். இப்போலாம் இங்கே ஆறுகால பூஜை கோவிலில் நடக்கிற மாதிரி கிராமத்து கோவில் நடக்கணுங்கிறதுக்கு அக்ரஹாரம் எல்லா தமிழ்நாட்டு முழுக்க எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம் அக்ரஹாரம் ஸ்தாபனம் மூலிமா. அதனால் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது நமஸ்காரம். இது திவ்யமாக இது எல்லா இடத்துக்கும் போகணும் இந்த சங்கல்பம். இது ஸ்ரீரங்கம் மட்டும் இல்லை, காஞ்சிபுரம், பொறிக்கல், கோவிந்தபுரம், கும்பகோணம் எல்லா இடத்துலையும் நம்ம அக்ரஹாரங்கள் வந்துட்டுருக்கு. அதனால் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம், நன்றி, வணக்கம். இன்றைக்கி இன்றைய தினம் சீதாராம கல்யாண வைபவம், அதாவது நம்ம வீட்டில் கல்யாணம் பண்ணுற மாதிரி தெய்வங்களுக்கும் கல்யாணம் நடக்கும். அதில் வந்து சீதாராம கல்யாண வைபவம், திருப்பதி பெருமாளுக்கு கல்யாண வைபவம், சிவன் பார்வதி கல்யாண வைபவம், இதெல்லாமே பண்ணுற மாதிரி நம்ம பண்ணி காமிச்சாக்க எல்லாருக்கும் இந்த வைபவம் அவங்க வீட்லையும் நடக்கணும் அப்படிங்கிறதுனால இங்கே சீதாராம கல்யாண வைபவம் நடத்துகிறோம். இவர் அனுமன் தாஸ் சுவாமிகள் வடகுடியிலேருந்து வந்திருக்க, இவங்கெல்லாம் வேத வித்வான்கள் வந்து இந்த நாம சங்கீர்த்தனத்தோடு ரொம்ப பிரமாதமாக இந்த கல்யாண வைபவம் நடக்கிறது. இதே மாதிரி எல்லார் இடத்துலையும் எல்லார் வீட்லேயும் கல்யாண வைபவம் நடக்கணும்னு இந்த பிரார்த்தனையோடு இது பண்ணுறோம். ஸ்ரீராம், என் பேர் கீர்த்திவாசன், அந்த அக்ரஹாரத்தோட ஸ்தாபகர். தேங்க்யூ.